சுப்ரிய சூழே அவங்களை எம்பி ஆக்கிறதுக்காக நாம கொண்டு வரோம். கனிமொழி கருணாநிதி அவர்களை எம்பி ஆக்குவதற்காக நாம கொண்டு வரோம். டிம்பிள் யாதவ், அகிலேஷ் சிங் யாதவ் அவருடைய துணைவியா, அவங்களுக்காக நாம கொண்டு வரோம். அதனால் தயவு செய்து இந்த கண்ணாமூச்சி ஆற விளையாட்டை எல்லாம் விட்டுட்டு, கனிமொழி அவர்கள் எதற்கு இந்த மீட்டிங் நடத்தினாங்கன்னா, என்னுடைய தம்பி முக ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டான். ஏன் ஃபேமஸ் ஆனாரு? சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு இந்தியா ஃபுல்லா இன்ஃபேமஸ். இப்ப கனிமொழி அக்கா உதயநிதி ஸ்டாலினை பத்தி எல்லாம் பேசுறாங்க, என்னை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நானும் ஒரு மாநாடு நடத்துகின்ற நடத்தப்பட்டதுதான் மகளிருக்கான உரிமை மாநாடு. அதிலே சோனியா காந்தி அவர்களை பார்த்து நம்முடைய முக ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தில் இருந்த பொழுது உங்களுடைய தாயார் இந்திரா, உங்களுடைய அத்தை இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. அப்படி நமக்கு பெரிய பந்தம் இருக்குன்னா, அந்த பந்தம் என்னன்னு நம்ம பார்ப்போம். 1976 காங்கிரஸ் கட்சி சர்க்காரியா கமிஷனை போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா கமிஷனை போட்டு திமுகவுடைய ஊழல் வழக்க காங்கிரஸ் விசாரிக்க, இடைப்பட்ட தற்கால அறிக்கையை சர்க்காரியா கமிஷன் குடி கொடுக்குது. திமுக வெங்கையான ஊழல் பண்ணியிருக்காங்க. கருணாநிதி அவர்களுக்கு தெரியும், தன்னுடைய ஆட்சியை கலைக்க போறாங்க. உடனே கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கிறேன், இந்த சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டை எதுவும் பண்ணாதீங்க. 1980 இதை உறுதி செய்யும் வகையில மத்திய புலனாய்வு துறையினுடைய வழக்கறிஞர் நம்பீசன் சொல்றாரு, கலைஞர் மீது தொடுக்கப்பட்டுள்ள 2 வழக்குகளை என்னால் நடத்த முடியாதுங்கிறார். விபரீதமாக மே மாசம் 16 1981 கருணாநிதியின் மீது சர்க்காரியா கமிஷன் புலனாய்வுத்துறை மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி ஆகுது. கலைஞர் சொல்றாரு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. ஐயா உங்களுக்கு ஒரு புது பேர் சொல்றேன், ராகுல் காந்தி அவர்களே வருக, அனைவரும் சேர்ந்து நல்லா கொள்ளடிக்கலாம் வாங்க அப்படிங்கறதா காங்கிரஸ் திமுக புதிய கொள்கையாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரர். அதனால் தயவு செய்து உங்களுடைய வெட்க மானமே இல்லாம, 2 பேரும் திட்டிட்டு இருந்தீங்க, சட்டையை பிடிச்சிட்டு இருந்தீங்க, காங்கிரஸ் கட்சி மட்டும், அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி அம்மையார் மட்டுமே ஆர்டிகல் 356 50 முறை பயன்படுத்தி இருக்கின்றார். 50 முறை, 50 times ஆர்டிகல் 356. காங்கிரஸ் கட்சி 91 முறை ஆர்டிகல் 356. நீங்க இன்னைக்கு பிஜேபியை பார்த்து ஜனநாயகத்தை பத்தி பாடம் எடுக்கிறீங்க. 9 ஆண்டுகளாக மோடி அவர்கள் 356 பயன்படுத்தினாராம். எனக்கெல்லாம் 356 டிஎம்கே மேல பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை இல்லை. மோடி அவர்கள் பயன்படுத்த மாட்டார், என அரசாட்சி செய்வார், நேர்மையான முறையில செய்யறார். திமுக தவறு செய்தாலும் கூட அதற்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமக்கு எல்லாம் ஆசைதான், திமுக வீட்டுக்கு அனுப்புனதுக்கு மேல முடியல. கரண்ட் பில் ஏத்திட்டான், தண்ணி பில் ஏத்திட்டான், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஏத்திட்டான், ஏத்தாது எதுவுமே இல்ல. பெண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றான். டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணும், 356 பயன்படுத்தணுமா? 9 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட 356 பயன்படுத்தாம ஜனநாயக முறையில ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஆன்டி டெமோக்ராட்டிக் ஃபேசிஸ்ட் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு உண்மையாலுமே வாய் கூசாதான். அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவினாசியில இந்த புண்ணிய பூமியில நம்முடைய பியூஷ் கோயல்ஜி அவர்கள் இணைப்பு பாலமாக நின்று கொண்டிருக்கின்றார். அவினாசியினுடைய பெயர் காரணம் என்னங்க, காசியிலே சென்று அங்கு இருக்கக்கூடிய ஈசனை பார்த்து விட்டு வந்தால் எத்தனை நமக்கு ஆண்டவனுடைய அருள் கிடைக்குமோ. போக முடியாதவர்கள் அவினாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரை பார்த்தால் அதே அருள் கிடைக்கும் என்பதுதான் அவினாசி.